கிறிஸ்துவின் அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நான் அடைந்து கொண்ட மகிழ்ச்சியை பிறரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் போகிறதான நீதியான பாதையில, நான் பிரவேசிக்கிற சத்திய பாதையில, இடறி வேறு வழியில போய்கொண்டிருக்கிற மற்றவர்களும் இந்த நேரான பாதையில வர வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆகவே இந்த பாதைக்கு எல்லாரும் வரணும். நிச்சயமாக கர்த்தர் எல்லாரையும் ஒரு நாள் கொண்டு வந்து இந்த நீதியின் பாதையில் பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பிரயாசங்கள், உழைப்புகள், கண்விழிப்புகள், ஜபங்கள், இவற்றுக்கு தேவ நல்ல பலனை கொடுப்பார். பாட்டு ஒன்று பாட போகிற அண்ணாச்சி கேளு, நல்ல சங்கதியை சொல்ல போகிற தங்கச்சி கேளு, ஒரு சின்னம்மா கண்ணம்மா பொன்னம்மா செல்லம்மா கொஞ்சம் நேரம் நின்று கேளு, ஒரு சின்ன தம்பி பெரிய தம்பி நல்ல தம்பி செல்ல தம்பி சொல்லுறத கொஞ்சம் கேளு, ஒரு முத்தம்மா முனியம்மா எதிர் வீட்டு எல்லம்மா கொஞ்சம் நேரம் நின்று கேளு, ஒரு சின்ன தம்பி பெரிய தம்பி என்னோட தங்கத்தம்பி சொல்லுறத கொஞ்சம் கேளு. ஒரு ரெண்டு தம்பி வந்து இந்த இந்த பக்கம் கொஞ்சம் எழுதுனாலும் நினைக்கிறேன், ஜனங்களை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஹால்டாரன் பக்கத்தில் பைபிள் பார்க்குற மாதிரி அப்படி பாட்டு ஒன்று பாட போற அண்ணாச்சி கேளு, நல்ல சங்கதிய சொல்ல போற தங்கச்சி கேளு, பாட்டு ஒன்று பாட போறேன் அண்ணாச்சி கேளு, நல்ல சங்கதிய சொல்ல போறேன் தங்கச்சி கேளு, ஓ சின்னம்மா கண்ணம்மா பொன்னம்மா செல்லம்மா கொஞ்ச நேரம் நின்று கேளு, ஓ சின்ன தம்பி பெரிய தம்பி நல்ல தம்பி செல்ல தம்பி சொல்லுறத கொஞ்சம் கேளு, ஓ முத்தம்மா முனியம்மா எதிர் விட்டு எல்லம்மா கொஞ்ச நேரம் நின்று கேளு, ஓ சின்ன தம்பி பெரிய தம்பி என்னோட தங்க தம்பி சொல்லுறத கொஞ்சம் கேளு. பாட்டு ஒண்ணு பாட்டு ஒண்ணு பாட போற அண்ணாச்சி கேளு, நல்ல சங்கதிய சொல்ல போற தங்கச்சி கேளு. எங்கி தவிக்குது ஊரே ஒன்ன வெறுக்குது, மானம் காத்துள்ள பறக்குது ஊரே ஒன்ன வெறுக்குது, மானம் காத்துள்ள பறக்குது. பாட்டு ஒண்ணு பாட்டு ஒண்ணு பாட போற அண்ணாச்சி கேளு, நல்ல சங்கதிய சொல்ல போற தங்கச்சி கேளு. நடிக்கிறோம் வேஷம் கலைந்து ஓய்வு எடுக்க
கடந்து போகிறோம் இத நீ கொஞ்சம் சிந்திக்கணும் நான் சொன்னதில தப்பு இருந்தா மன்னிக்கணும் இத நீ கொஞ்சம் சிந்திக்கணும் நான் சொன்னதில தப்பு இருந்தா மன்னிக்கணும் பாட்டு வந்து பாட போறேன் அண்ணாச்சு கேளு நல்ல சந்ததிய சொல்ல போறேன் தங்கச்சு கேளு உலகம் ஒரு நாடக மேடை, வாழ்க்கை ஒரு நாடக மேடையும் நிரந்தரம் இல்ல, வாடக வீடும் நிரந்தரம் இல்ல. நீங்களும் நானும் எத்தனை லட்சம் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு எனக்கு சொந்தம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அது எப்படியாப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அம்பானி கூட காலி பண்ணிட்டு மேலே போய் தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லம்மா, அல்லேலூயா. யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாதுங்க. வேதம் சொல்லுகிறது இதெல்லாம், வீடு எனக்கு தேவை, காரு எனக்கு தேவை, பணம் எனக்கு தேவை, வேலை எனக்கு தேவை, நல்ல மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, ஆக இதுக்கு பேர் தேவை, நீட்ஸ். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அதெல்லாம் எனக்கு தேவை, ஆனா யூஸ் அண்ட் த்ரோ, ஒன்று கூட எனக்கு சொந்தமானது கிடையாது. உபயோகிக்கலாம், தூக்கி போட்டுடலாம், ஆனா ஒன்றையும் சொந்தம் பாராட்ட எனக்கு அதிகாரம் உரிமையும் இல்லை. ஏன் தெரியுமா? பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் என் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளும்படி வசனம் இதுதான் சொல்லுது. ஆண்டுகொள், எவ்வளவு நீ சந்தோஷமா அனுபவிக்க முடியுமோ அனுபவி, ஆனா ஒன்றை என்ன பண்ணாத, சொந்தம் பாராட்டாத. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த கிராமத்தில் அவருக்கு அருமையான வீடு, நாலு வீடு, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசித்து பல வடிவமைப்பில் கட்டின வீடுகள், பல லட்சங்களை செலவழித்து கட்டினார். ஒரு நாள் அவர் வந்து பெரிய வியாபாரி, அவர் ஒரு நாள் வியாபாரத்துக்காக போனார். மகனை பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டையெல்லாம் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். மூன்று மாதம் கழித்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றார். அந்த ஊருக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஊருடைய வாசல்லே அவருக்கு ஒரு வீடு இருக்கும், அழகான வீடு. அந்த வீட்டுக்கிட்ட ஏகப்பட்ட ஜனம் நிற்கிறாங்க. இவர் வர்றார், ஏன் நிற்கிறாங்கன்னா, அந்த வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எப்படிம்மா தீப்பிடிச்சு எரியுது? ஜனங்களாம் ஐயோ ஐயோ இப்படி எரியுதே அப்படி எரியுதேன்னு சொல்கிறாங்க.
இந்த மனுஷன் வேகமா வந்தார் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி ஓடனார் ஐயோ வைத்துனிய வாயில அடிச்சுட்டு அழறார் ஐயோ எப்படியெல்லாம் நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு இப்படி எரியுதே யாராவது அணைங்களே தண்ணியை கொண்டு வாங்கல இல்லங்க நாங்களும் முயற்சி பண்ற முடியவே முடியல கத்தனார் கதர்னார் அழறார் உட்கார்ந்து அவங்க மகன் ஓடி வந்தான் பா பா ஏன்பா அழறீங்க ஏன் அழறீங்க டேய் மகனே நம்ம வீடு எரியுதா எரியுதுரா என் வயிறு எரியுது வீடு எரியுத பார்த்த உடனே என் வயிறு எரியுது அப்பா அப்பா அழாதீங்க அது நம்ம வீடு இல்லைன்னு சொன்னான் டேய் நாம் பார்த்து கட்டினது உனக்காக கட்டினது நம்ம பிள்ளைகளுக்காக கட்டினது நம்ம வீடு நல்லா பாடுறா இல்லப்பா அது நம்ம வீடு கிடையாது ஏன் என்னாச்சு நீங்க போன ஒரு மாசத்துலயே இன்னொருத்தருக்கு அந்த விலை பேசி நல்ல விலை வந்துச்சு பேசி என்ன பண்ணிட்டேன் வித்துட்டேன் இப்ப அது நம்ம வீடு இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியா வெரி குட் சூப்பர் நீ தங்க மகன் சிங்க மகன் நீ தான் என் மகன் அல்லேலூயா ஐயோ பாவம் ச்சே எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குற மனுஷன் வயிறு இப்ப இவன் பாவப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன் தெரியுமா அந்த வீடு என் வீடு கிடையாது எப்போ இது என்னுடையது இது என் பொருள் இது என் பணம் இது எனக்கு தான் சொந்தம் நினைக்கிறியோ அப்பதான் பிரச்சனை இது எனக்கு சொந்தம் கிடையாதுங்க கடவுள் ஈவாய் கொடுத்தது கையை தட்டுங்களே ஹல்லேலூயா கடவுள் எனக்கு கிஃப்டா கொடுத்தது நிறைய பேரோட கார்ல போட்டுருப்பாங்க காட்ஸ் கிஃப்ட் ஆனா பேரெல்லாம் லைசன்ஸ்ல இருக்கிற பேரெல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கும் ஓ ஜீசஸ் பேர்ல ஒண்ணு எடுக்க மாட்டான் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டான் லைசன்ஸ் எடுக்க மாட்டான் ஆனா மேல மட்டும் என்ன இருக்கும் யாரா ஏமாத்துறது சொல்லுங்க ஹல்லேலூயா சீமன் அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே அண்ணே அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே கட்டதுவும் பெற்றதுவும் சொந்தம் ஆகாது கட்டினதும் பாட்டினதும் கூட வராது பெற்றதுவும் சொந்தமாகாது கட்டினதும் நாட்டினதும் கூட வராது கடைசி வரை அண்டே கடைசி வரை கூட வருவாரே சுவருவரே அவர் கட்டளைப்படி நடந்து வந்தால் மோட்சம் தருவாரே கடைசி வரை கூட வருவாரே சுவருவரே கடைசி வரை ஜீவ பயணம் வருவார் இல்லையே உன்னோடு கடைசி வரை ஜீவ பயணம் வருவார் கடைசி வரை அண்ணன் கடைசி வரை கூட வருவார் ஒருவர் அவர் கட்டளைப்படி நடந்து வந்தால் மோட்சம் தருவாரே கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே அல்லேலூயா ஒரே ஒரு நம்பிக்கை என்னுடைய பணம் என்னோடு வராது என்னுடைய பொருள் என்னோடு வராது என்னுடைய பதவி என்னோடு வராது நான் அழகாய் கட்டின வீடு என்னோடு வராது ஆனால் இயேசு என்னோடு கூட வருவார் அல்லேலூயா என் வீடும் என் ஆஸ்தியும் என்னுடைய பொக்கிஷமும் பொருளும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது நான் ஆராதிக்கிற இயேசு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அல்லேலூயா அந்த நம்பிக்கையில ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவன் பணத்தையும் பொருளையும் சேர்க்கவே மாட்டான் அம்பானிக்கு வீடே வந்து பல நூறு கோடின்னு சொல்கிறாங்க நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணட்டும் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் ஆனால் பரலோகத்தில் நமக்கு மகிழ்ச்சி ஆனால் இந்த உலகத்தை நம்புறவனுக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி பரலோகத்துக்கு வர போகிறதில்ல அவன் எங்கே தான் போக போகிறான்
வேதம் சொல்லுகிற லாசர் என்கிற மனுஷன் பருக்கள் நிறைந்தவனாய் ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அவன் மரித்த பொழுது அவன் ஆபிரகாமின் வடியில போய் சந்தோஷமாயிருந்தான். ஆனா உலகத்தை உல்லாசமாய் அனுபவித்த மனுஷனோ நரகத்திலே வேதனைப்பட்டான். உலகத்திலே உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. திடன் கொள்ளுங்கள், உங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காகவே நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நான் சினிமா பாடல்களை மேடையில் பாடிக்கொண்டிருந்தேன். எம்ஜிஆரை வாழ்த்தி மேடையில் பாடுவேன், கலைஞர் கருணாநிதியை பாராட்டி மேடையில் பாடுவேன், சினிமா பாட்டை மேடையில் பாடுவேன். இப்படித்தான் வாழ்ந்தேன். நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது எங்க அம்மா என்னை மடிமேல போட்டு தாலாட்டு பாடுவாங்க. நான் பிறந்தது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். ஊர் ரொம்ப இருட்டா இருக்கும், நான் ரொம்ப கருப்பா இருப்பேன். ஆனாலும் பொறுப்பா தூக்கி மடி மேல போட்டு வெறுப்பே இல்லாம தினம் எங்க அம்மா பாடுவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், அம்மா பாட்டு பாடுமா தூங்கணும். காலை நீட்டி போட்டு காலு மேல தூக்கி என்னை கவுத்து போட்டு என் முதுகுல 2-3 அடியா போட்டு ஒரு 4-5 சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி ஒரு ரசிக்குசி மாணவா ஜொலிக்கும் உடை ஒளிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினர் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ என அருமையான ஆவிக்குரிய எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுல அன்னைக்கு எங்களுக்கு இயேசு தெரியாது, எம்ஜிஆர் சிவாஜி ரொம்ப நல்லா தெரியும். அறியாத காலம், ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வந்தது. அல்லலே சொல்லமா? நான் பிறந்தது கிராமத்திலே சொன்னாலும் நான் படித்தது வளர்ந்தது மனம் போல அலைஞ்சதெல்லாம் சீமையில. தலைநகர் சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்தேன். தலைநகர் 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 சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்தேன். சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்தேன். எங்கெங்க தெரியுமா? அண்ணா பேட்ட கொடுக்கு பேட்ட ராயப்பேட்ட தந்தைய பேட்ட அண்ணா பேட்ட கொடுக்கு பேட்ட ராயப்பேட்ட தந்தைய பேட்ட எல்லாத்தையும் சுத்தி வந்தேன். எம்ஜிஆர் கலைஞரை பாடி வந்தேன், சினிமா பாடல்களை பாடி வந்தேன். தலைநகர் எங்க தலைநகர் அந்த தலைநகர் சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்தேன். சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்தேன். மன்னார் பெட்ட குறுக்கு பெட்ட ராயப்பேட்ட தந்தையார் பெட்ட சவுகார் பெட்ட சிந்தாதரி பெட்ட ஆழ்வார் பெட்ட பல பேட்டைக்கு போன எம்ஜிஆர் பாட கலைஞர பாட சினிமா பாடல் பாட நான் போகாத ஒரே ஒரு பெட்ட கண்ணம்மா பெட்ட. என்னம்மா பேட்ட? அங்கதான் சுடுகாடு இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, மகனே போடா வண்ணார் பேட்ட குறுக்கு பெட்ட ராயப்பேட்ட தண்டார் பேட்ட சவுகார் பேட்ட சிந்தாதிரி பேட்ட ஆழ்வார் பேட்ட போகாத கண்ணம்மா பேட்ட. இனிமே நான் மாத்த போற ரூட்ட என்கிட்ட செல்லாதான் அவன் சேட்ட போய் சேர்றா திருவண்ணாமலை தண்டராம்பேட்டை சொல்லி தண்டராம்பேட்டி காமிச்சுட்டா. ஆண்டவர்கிட்ட யாரும் சேட்ட பண்ண முடியாது, ரூட்ட மாத்திருவார். ஹல்லேலூயா. அவர் போற ரூட்டு நம்ம ரூட்டு, அது பரலோக ரூட்டு. ஹல்லேலூயா. 8 வயசுல நான் வந்து, அதாவது 2 வயசுக்கு எங்க அம்மா வந்து என்ன மடிமலை போட்டு தாலாட்டு பாட ஆரம்பிச்சு. 8 வயசு வரைக்கும் தினம் பாடுவாங்க. சாயந்தரம் 6 மணி தான் வேலை, பாடிட்டே இருப்பாங்க தினம் தினம். 8 வயசு ஆச்சு, இப்ப நானே பாட ஆரம்பிச்சிட்டேன். எங்க கல்யாணம் ஆனாலும் எங்க காது குத்தனாலும் எங்க கர்மாந்திரம் பண்ணாலும் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஹரிதாஸ் எங்க இருந்தாலும் வரும், நான் தான். அது மேல சட்டை இருக்காது, கீழே ஒரே ஒரு காக்கி ட்ரௌசர் போட்டிருப்பேன். அந்த காக்கி ட்ரௌசர் ட்ரௌசர் மாதிரி குட்ட பாவாட மாதிரி இருக்கும். மேல இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் பிசினு ரவுண்டா இருக்கும். சுத்தனா சுத்திக்கலாம், சுத்தனா சுத்திக்கலாம். ஐ அம் ஃப்ரீ பிளாக் பேர்ட். இப்படிதான் வாழ்ந்த 8 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஊருக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். 14 வயசுல சென்னையில் எம்ஜிஆரை வாழ்த்தி பாடுவதற்கு முதன் முதல்ல உட்காந்தேன். எம்ஜிஆரை வாழ்த்தி பாடினேன்.
ஒன்பது முறை திரும்ப திரும்ப எங்கள் முதல்வர் அவர் தங்க தலைவர் அவர் வாழ்கவே பொன்மான செம்மல் அவர் புரட்சி தலைவர் அவர் வாழ்க எம்ஜிஆர் பாராட்டி ஒன்பது முறை பாட வச்சாங்க கை நிறைய காசு கொடுத்தாங்க கழுத்து நிறைய பத்திர நோட்டு மாலையா கட்டி போட்டாங்க அன்னைக்கு தான் சிகரெட் பிடிக்கவும் சூதாடவும் ஆரம்பிச்சேன் பதினாலு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் மனம் போல வாழ்ந்த ஆண்டவரின் வாழ்க்கையில வந்தார் என் தாயும் தகப்பன் எவ்வளவோ புத்திமதி சொன்னாங்க கேட்கல முடிவில் செத்து போகிற சூழ்நிலைக்கு போறேன் என்னை ஆலயத்தில் சர்ச்சில் தான் கொண்டு போய் கடைசியில் போட்டாங்க ஆண்டவரை பார்த்து சொன்ன ஆண்டவரே இதுவரைக்கும் எம்ஜிஆர் பண்ண கலைஞரை பண்ண சினிமா பாடல் பண்ண இனிமேல் நீங்கள் உயிரை கொடுத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரை சொல்லி பாடுவேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார் ஹல்லேலூயா இப்படி எனக்கு வயது 50 ஆகிறது 30 வருஷங்களாய் கிராமத்திலும் பெருநகரத்திலும் வெளிநாடுகளிலும் போய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அது நினைத்து ஒரு பாடல் எழுத கர்த்தர் உதவி செய்தார் உயிரோடு உயிரானீரே எந்த மனதாலும் நினைவானீரே அந்த பாடலை கேட்கலாம் பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம் காணிக்கை செலுத்தலாம் எந்த மனதாலும் நினைவானிரே உயிரோடு உயிரானிரே எந்த மனதாலும் நினைவானிரே சிந்தைக்கு விருந்தானிரே நோய் தீர்க்கும் மருந்தானிரே சிந்தைக்கு விருந்தானிரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே உயிரோடு உயிரானீரே எந்த மனதாலும் நினைவானீரே மனதாலும் நினைவானீரே அடைத்தீரையா ஆனாலும்
இயேசையா அன்போடு அணைத்தீரையா மார்போடு அணைத்தீரையா உயிரோடு உயிரானிரே எந்த மனதாளும் நினைவானிரே மனதாளும் நினைவானிரே ஹல்லேலூயா வாழ்க்கைக்கு வழியாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இயேசு இருந்ததனால இன்று வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் ஹல்லேலூயா சொல்லலாமா அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் அவர் ஒளியாயிருக்கிறார் அவர் உயிராயிருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஹல்லேலூயா வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம் வாசிங்க யோபுவின் புத்தகம் 29 அதிகாரத்தில் 1-4 வசனங்களை வாசிங்க யோபுவின் புத்தகம் 29 1-4 வசனங்கள் இப்பொழுது இருந்து ரொம்ப நல்லா இருக்கும் அல்லேலூயா சொல்லாமா போதும் போதும் சரி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு 30 நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் ஜெபித்து கடந்து போறோம் போனே 2019 வருஷம் முழுவதும் ஆண்டவர் தாங்க என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தினார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க என்னுடைய பலத்தினால என்னுடைய அறிவினால் அல்ல என்னுடைய கிருபையினால தான் நான் இந்த வருஷம் முழுவதையும் கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிறது 2020 காண கர்த்தர் உதவி செய்வார் ஹல்லேலூயா யோபு நல்லா கவனிக்கணும் யோபு தன்னுடைய கடந்த காலத்தை சற்று நினைத்து பார்க்கிறார் நன்றி கட்ட விதமாய் யோபு பேசலை உபத்திரம் வந்து விட்டது உபத்திரவத்தில் தான் போராடி கொண்டிருக்கிறார் நடுத்தெருவிலிருந்து தான் இதை பேசுகிறார் அழுகிய நாற்றம் எடுக்கிற புண்களோடு தான் இதை பேசுகிறார் அந்த நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காமல் ஆண்டவர் எனக்கு பாராட்டின அந்த ஆசீர்வாதங்களை நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் என்ன அது சீர் என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அந்த சீர் என்பதற்கு என்னதான் அர்த்தம் நீங்க வாசித்து பாருங்க சங்கீதம் 144 12 வசனம் முதல் படிங்க அந்த சீர் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை அந்த தாவீது ராஜா அங்கே அழகு எழுதி வச்சிருக்கிற சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சீர் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்பொழுது எங்கள் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்சக கன்றுகளை போல இருப்பார்கள் எங்க பெண் பிள்ளைகள் அழகாய் வரையப்பட்ட சித்திரம் தீட்டப்பட்ட ஆமா அரண்மனையை கட்டுகிற மூளை கல்லை போல அழகாய் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித தானியத்தினாலும் சகலவிதமான தானியத்தினால் எங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்க கிராமத்தில் ஆடுகள் 10,000-10,000 பலுகி இருக்கும் எங்களிடத்தில் இருக்கிறதான எருதுகள் பலத்ததா இருக்கும் அங்கே சத்துரு உட்புகுதலும் அங்கே குடியிருக்குதலும் இருக்காது எங்க வீட்டில் எந்த சண்டையும் சச்சரவும் இருக்காது இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா இப்படிப்பட்ட சீர் தான் யோபனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு ஒரு குறையும் கிடையாது அங்க நல்ல மனைவி அருமையான பிள்ளைகள் அநேகமான வேலைக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஒரு குறையும் இல்லாம இப்படிப்பட்ட சீரோடு சிறப்போடு தான் யோபு வாழ்ந்தார் ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாதவராக நடுத்தெருவுக்கு வந்துட்டார் ஆனால் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது அவருக்கு ஆனாலும் தன்னுடைய இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் தேவன் தனக்கு முன்னால் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் நினைத்து பார்க்கிறார் அல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்தது எனக்கு அன்பானவர்களே நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே
நீங்களும் அவரை ஆராதிக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சீரையும் சிறப்பையும் தேவன் இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல இனி வருகிற வருஷத்திலும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாய் மாமன் சீர் வரும் சொல்லு பார்த்தீங்களா. நல்லா ஒரு பெண் இருப்பாளாம். அந்த பெண் வந்து பொதுவாக சொல்கிறேன், ஒரு பெண் யார் என்ன கொண்டு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு திருப்தியாக இருக்காதான். அந்த பெண்ணுடைய கண்கள், அதாவது அவங்க பிள்ளை வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டா, பெரிய பொண்ணு ஆயிட்டா, இப்போ எல்லாரும் சீர் கொண்டு வர்றாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ கொண்டு வர்றாரு, அல்லது அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் கொண்டு வர்றான், எல்லாரும் மாப்பிள்ள தான் கணவர் வீட்டு பக்கம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த பெண்ணுடைய கண் எங்கே இருக்குமா? எங்கள் அண்ணன் வரணும். யார் வரணுங்க? என் அண்ணன் வரணும், தாய் மாமன் வரணும். என் பிள்ளைக்கு தாய் மாமன் வந்து அவன் கழுத்தில் மாலையை போட்டு சீரோட சிறப்போட வந்து என் பிள்ளைய உட்கார வச்சாதான் எனக்கு திருப்தி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு சீரையும் சிறப்பையும் பதவியும் பொருளையும் கொடுத்தாலும் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிச்சாதான் மெய்யான ஆசீர்வாதம் தலைமையில் தங்க. கைத்தட்டி கத்திரி மகிமைப்படுத்து. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். அந்த பெண்ணுடைய கண்கள் தன் சகோதரன் நோக்கி கொண்டிருக்கிறது போல எஜமானுடைய கைகளை நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கைத்தட்டி கத்திரி மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோடு கூட பார்த்தீங்களா, உலக ஆசீர்வாதத்தில் வேதனை உண்டு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன கிடையாதுங்க? வேதனை இல்லை. இந்த ஆசீர்வாதத்தினால யோபு கஷ்டப்பட்டான் என்று வேதம் சொல்லவே இல்லை. சகல ஆசீர்வாதமும் போனது, ஆனாலும் யோபு கவலைப்படவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, முன்பு என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார், அதை நினைச்சு பார்க்கிறேன். அப்படி என்னால் கடந்த மாதத்திலும் கடந்த காலங்களிலும் கடந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தான் வந்திருக்கிறாரே தவிர உங்களை அவர் வெறுமையாக விடவே இல்லை. அல்லலே சொல்லுங்க. இந்த வருஷம் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கல, ஒரு நன்மை எனக்கு கிடைக்கவே கிடைக்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணி தான் இருக்கிறார். அல்லலே சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இதுவரைக்கும் காப்பாற்றி வந்தாரே, அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, கடந்த மாதத்தில் ஒரு குழந்தை அந்த ஆழ்துளை கிணறுல என்ன பண்ணிச்சுங்க, விழுந்துச்சு, தவித்தார்கள், கதறினார்கள், காப்பாற்ற முடியவில்லை. அந்த குழந்தையோ அவர் குடும்பத்தை நான் தப்பாக சொல்லலை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நான் வரும்போது கூட என்னுடைய மனைவி தலைமையில் என்னுடைய மகனை பார்த்து அவங்களுக்கு தலைமையில் கையை வச்சு, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், நான் இருந்து இவங்களை காப்பாற்றுவேன்றது கிடையாது, நான் இருந்தாலும் இல்லாமலும் இருந்தாலும் நீங்கள் பாதுகாக்கிறவர் நீங்கள் தான். அல்லேலூயா. ஆக உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்குள்ள ஜெபம் பண்ணி தான் வருவேன். பாதுகாக்கிறவர் கர்த்தர். சத்ரு நம்மை அழிக்க நினைக்கிறான், ஆனால் ஆண்டவரும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லலே சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டிய காரியம், என்னையும் என் குடும்பத்தையும் கடந்த மாதத்திலும் கடந்த வருடத்திலும் கர்த்தர் தான் காப்பாற்றி வந்தார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா, யோபுனுடைய பின்னிலமையை இரட்டத்தனி ஆசீர்வதித்து போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அறிக்கை பண்ணணும்னு நினைக்கிறார். நல்லா கவனிங்க. பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னா, என் காலில் விழுந்தேன்னா இதை பார், எல்லாமே யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்கிட்ட தான் கொடுக்கப்படும். உலகத்தின் சகல காரம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ காலில் என் காலில் விழுந்துட்டேன்னா எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். இப்போ யாருக்கிட்ட இருக்குது ஆசீர்வாதம்? இப்போ யாருக்கிட்ட அங்கே இருக்குது ஆசீர்வாதம்? பிசாசுக்கிட்ட இருக்குதா? யாருக்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குதா? நல்லா தைரியமாக சொல்லுங்க. அவர் அப்பவும் பிசாசு இருக்கிற காலத்துக்கு முன்னாலையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் எல்லாரையும் ஆசீர்வதித்தவர், இன்றைய வரைக்கும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்கிற அந்த பூமியும் எல்லாமே என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, என் பாதத்தில் இருக்குது, நீ என் காலில் விழுந்து நான் கொடுத்துருவேன்னு சொன்னான். இப்போ யார்கிட்ட இருக்குது? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்க அப்போஸ்தல நடபடிகள் 3 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 3 கடைசி வசனம். போது ஹல்லேலூயா. பிசாசுனுடைய கரத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிடுங்கி, உலக காரியத்தை உலக ஆசீர்வாதங்களை பிடுங்கி, கல்வாரி சிலுவையில் அவனை ஜெயித்து அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு சுதந்திரித்துக் கொண்டார் சிலுவையில். இப்ப நம்மை ஆசீர்வதிப்பதற்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்ப நாம ஆண்டவருடைய காலில் விழுந்தா போதும், ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தா போதும், அவர் சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து விடுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பாடல் எழுத கர்த்தர் உதவி செய்தார். எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், பணமோ பொருளோ பதவியோ புகழோ எல்லாம் சில காலம். நல்லா கவனிங்க. ஆறடி மண்ணில் ஆடி அடங்கிடும் அற்ப வாழ்க்கையும் சில காலம், அடுத்தவர் வாழ்வை கெடுத்து சுகமாக வாழ்வதும் இங்கே சில காலம், ஆண்டவர் கொடுத்த இரவல் வாழ்க்கையில் ஆணவம் படைப்பதும் சில காலம், எது வந்தாலும் எது போனாலும் இருக்க போவது சில காலம், இதை மாற்ற முடியாது எவராலும். ஹல்லேலூயா. எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், பணமோ பொருளோ பதவிய புகழோ எல்லாம் சில காலம், பணமோ பொருளோ பதவிய புகழோ எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம். ஆரணி மண்ணில் ஆடி அடங்கிடும் அற்ப வாழ்க்கையும் சில காலம், அடுத்தவர் வாழ்வை கெடுத்து சுகமாக வாழ்வதும் இங்கே சில காலம். ஆரணி மண்ணில் ஆடி அடங்கிடும் அற்ப வாழ்க்கையும் சில காலம், அடுத்தவர் வாழ்வை கெடுத்து சுகமாக வாழ்வதும் இங்கே சில காலம், ஆண்டவர் கொடுத்த இரவல் வாழ்க்கையில் ஆணவம் படைப்பதும் சில காலம், ஆண்டவர் கொடுத்த இரவல் வாழ்க்கையில் ஆணவம் படைப்பதும் சில காலம், எது வந்தாலும் எது போனாலும் இருக்க போவது சில காலம், இதை மாற்ற முடியாது எவராலும். எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், வாயும் வயிறும் இருக்கும் வரையிலும் பசியும் இருக்கும் மறவானே, இதயம் என்பது வாழும் வரையில் ஆசைகள் என்றும் அழியாதே, வாயும் வயிறும் இருக்கும் வரையில் பசியும் இருக்கும் மறவாதே, இதயம் என்பது வாழும் வரையிலும் ஆசைகள் ஒன்றும் அழியாதே, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் வாழ்க்கை என்றும் சந்தோஷமே, இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்ந்தால் வாழ்க்கை என்றும் சந்தோஷமே, இருப்பதை விட்டு பறப்பதை தேடி அலைந்தால் வாழ்வில் சஞ்சலமே, வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போக்கடமே. எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், பணமோ பொருளும் பதவிய புகழும் எல்லாம் சில காலம், பணமோ பொருளும் பதவிய புகழும் எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம், எல்லாம் சில காலம். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் சில காலம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய காலம். ஹல்லேலூயா. உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பூமியில் மட்டும்தான் செல்லும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்திலையும் செல்லும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஒரு முறை ஒரு 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் ஆண்டவர்கிட்ட போச்சான். அவர் கேட்டாரா, இங்கே எங்கே வந்தீங்க ஆண்டவரே? ஒரே ராத்திரி அங்கே கதையை முடிச்சிட்டாங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, சுக்குநூறா கிழிச்சு போட்டுடுறான், மூட்டை கட்டி போட்டாலும் எவனை தூக்கி போய் பிழைச்சிக்குவான், அதையும் செய்ய மாட்டான், சாக்கடையில் போட்டு அமிக்கிறான்.
எங்களை பதுக்கிறான் ஒழிக்கிறான் எரிக்கிறான் ரொம்ப அவமானமாக இருக்குது எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் பாக்கெட்டில் வச்சா ரெட் கலரில் 1000 ரூபாய் தெரியாம தான் வைப்பான் இப்போ பதுக்கி வைக்கிறான் என்னை ஒதுக்கி வைக்கிறான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சரி இப்போ நான் அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் 500 1000 ஒரு முடிவு எடுத்தோம் என்ன முடிவு எடுத்தீங்க உங்ககிட்ட வந்துடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு செத்து உங்ககிட்ட வந்துட்டோம் ஆண்டவர் சொன்னார் உங்கள் ரெண்டு பேருக்கு இங்கே இடம் கிடையாது அதோ பார் நரகம் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் போனோம் அப்போ அதுக்கு சொல்லிச்சான் ஆண்டவரே ஏற்கனவே நாங்கள் நொந்து வெந்து உங்ககிட்ட வந்திருக்கிறோம் நீங்களும் எங்களை நரகத்துக்கு போக சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போனோம் அப்படியா நீங்கள் சொல்லிட்டா அதை மாற்ற யாராலும் முடியாது நாங்கள் போயிடுறோம் ஆனால் ஏன் போனோம் அந்த காரணத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக போய் நரகத்தில் நெருப்பில் கூட வேதனைப்படுவோம் தபார் நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு அந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு நாளும் நான் சர்ச்சில் பார்த்ததே இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேரையா நீங்கள் ஒப்புக்கு கூட காணிக்கி விட்டு எட்டியே பார்த்ததில்லை ஆண்டவரே அது எங்கள் தப்பா எங்கள் எஜமா பண்ண தப்பு சொல்லுங்க அல்லேலூயா 1000 ரூபாய்க்கு 500 நோட்டுக்கு அந்த கதின்னா நமக்கு என்ன கதி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா உலக ஆஸ்தி உலக சம்பத்து தேவைங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஊழித்து கூட பணம் தேவைங்க ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் தேவைங்க ஆனால் ஆலயத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு போகிறதில்ல ஆத்துமாக்களை கூட்டிட்டு தான் பாஸ்டர் பரலோகத்துக்கு போவார் அல்லேலூயா அவர் பெரிய பலசாலியாக இருக்கலாம் அதுக்காக ஐயோ எப்படிலாம் அந்த சர்ச்சை கட்டேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்த நான் சர்ச்சை பேத்து மேலே தூக்கிட்டு வந்துடும் சொல்லுவார் அது எத்தனை 100,000 மறந்தாலும் அது கீழே தான் அல்லேலூயா உனக்கு மட்டும்தான் மேலே இடம் அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த மனிதனையும் உயர்த்தி வைக்கிற ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் நேற்று கூடங்க நடந்ததை சொல்கிறேன் ஒரு கிராமத்துக்கு போனேன் டெய்லி ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நான் வந்து சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்வேன் பெரியவர்களுக்கு ஜபம் நடத்துவேன் நேற்று ஒரு வழியாக போகிறேன் அந்த ஊரில் இதுவரைக்கும் இயேசுவை பற்றி யாருமே சொன்னதில்லை நான் கூட சொன்னதில்லை ஏன்னு சொல்ல எடுத்த உடனே அடிப்பாங்க இங்கே இயேசுவை பற்றி என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமம் வந்து அந்த மேல் ஜாதி மேல் தட்டில் வாழ்கிற ஜனங்கள் இங்கே வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போ அந்த வழியில் நான் போகிறேன் நேற்று சரி நான் தனியாக தான் போகிறேன் என்கிட்ட ஒரு 20 புதிய ஏற்பாடு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு இறங்கினேன் வண்டியை விட்டு நேராக போய் தெருவில் நின்றேன் எப்போயுமே ஒரு டேம்பன் வச்சுட்டு நான் கையில் அதை வச்சு தான் பாட்டு கூட அதை தான் வாசி தான் டியூன் பண்ணேன் தெருவில் போய் நின்று ரெண்டு தட்டு தட்டினேன் 4 பேர் எட்டி பார்த்தான் 10 குட்டி பிள்ளைங்க வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓ ஐயா மாறே அம்மா மாறே அருமையான அண்ணன் மாறே பாசமுள்ள பாட்டி மாறே தயவு நேர்ந்த தாத்தா மாறே அன்பு நேர்ந்த அக்கா மாறே தங்கமான தங்கச்சி மாறே சீக்கிரமாக ஓடி வாருங்க நான் சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க உங்களை தான் தேடி வந்து நல்ல செய்தி சொல்ல வந்து 4 வரி பாடினேன் அவ்வளோதான் நீங்கள் என்ன சொல்லணும் சொல்லுங்க அது தெருவில் இருக்கிற ஜனமெல்லாம் கூப்பிட்டாங்க எனக்கு தெரியும் பிரச்சனை வரப்போகுதுன்னு ஏன்னா 4 பேர் என்ன பிரச்சனை இல்லை தெருவே வந்தாக்க மற்றவர்கள் என்ன எட்டி போறவரெல்லாம் எட்டி பார்க்குறான் நான் நடுவில் இருக்கிற எல்லா ஜனமும் சுற்றிக்கிறான் எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறான் நான் பாடும்போது ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்போ நான் வந்து இதோ ஒரு பாட்டு பாடு இந்த பாட்டு பாடின உடனே ஓ ஐயா மாறு அம்மா மாறு அருமையான பாட்டி மாறு தயவு நிறைந்த தெரியுமா முடிஞ்சு போச்சு அல்லேலூயா இனிமே இங்கே ஏசு பத்தி சொல்லணும் சத்தியமா இனிமே சொல்லவே மாட்டேன் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அல்லேலூயா கவுன்சிலுக்கு போன் போட்டு வர சொல்றேன் பேசுறதுன்னு நான் சொன்னேன் நான் போறேன் அவரை வர சொல்லு என்ன வந்து பார்க்க சொல்லு அல்லேலூயா சொல்லம்மா ஹோம் கவுன்சிலுக்கு நான் பயப்பட தேவையில்ல என்னை கண்காணிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு அவருக்கு நான் பதில் சொல்ல தேவையில்ல அவருக்கு உயிர் போனா போதுங்க ஒரு முறை சுயேஷன் நான் நைட்டு ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே
நான் சொல்லிட்டேன், அந்த இரத்தப்படி தப்பிச்சிட்டேன், இனிமே ரட்சிக்கிற வேலை உங்க வேலை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? இதுதாங்க ஆசீர்வாதம். உங்க பணம், உங்க பொருள் அது இல்லைங்க ஆசீர்வாதம். நம்ம விட பெரியவன் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? ஆனா பரலோகத்தை நீங்க சொந்தமாக்கி வச்சிருக்க அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். கைத்தடி கத்திர மயமை. யோபு பணத்தின் மேல பொருளின் மேல நம்பிக்கையே வைக்கல, அதை ஒரு நாளும் விரும்பல. அவர் எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரமே நம்பி கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லம்மா. ஒரு நாள் ஒரு பாட்டு வந்துச்சு, நீ நாட்டுக்கே ராஜாவானாலும் என் ரூட்டுக்கு தான் வரணும், நீ பேட்டைக்கே பிஸ்தாவானாலும் அரிதா சொல்றதான் கேட்கணும். அல்லேலூயா. நாட்டுக்கே ராஜாவானாலும் எருட்டுக்கு வந்து தாகணும், நாட்டுக்கே இந்த நாட்டுக்கே சொந்த நாட்டுக்கே ராஜாவானாலும் எருட்டுக்கு வந்து தாகணும், நீ பேட்டைக்கே பிஸ்தாவானாலும் அரிதா சொல்லுறத கேட்டு தாகணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், உனக்கும் எனக்கும் வாழ்வு தந்த அவர் இமையான தேவன். நான் சொல்லுறத ஏத்துக்கிட்டா நல்லது, அதில் தானே பரலோகம் உள்ளது. நான் சொல்லுறத ஏத்துக்கிட்டா நல்லது, அதில் தானே மெய் வாழ்க்கை உள்ளது. நாட்டுக்கே இந்த நாட்டுக்கே சொந்த நாட்டுக்கே ராஜாவானாலும் எருட்டுக்கு வந்து தாகணும், நீ பெட்டைக்கே பிஸ்தாவானாலும் நான் சொல்லுறத கேட்டு தாகணும். நீ என்று போற்றி புகழ்ந்தாலோ, வாரி வாரி நீ கொடுத்தாலும், பாரி வள்ளல் என்று பேரெடுத்தாலும், இயேசு உன்னில் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கையில் அர்த்தமில்லை. இயேசு மட்டும் உன்னில் வந்தால் உனக்கு நிகரிங்கு யாரும் இல்லை. அதனால் சொல்லுறத அரிதா சொல்லுறத ஏத்துக்கிட்டா நல்லது, அதில் தானே சந்தோஷம் உள்ளது. நாட்டுக்கே நம்ம நாட்டுக்கே பாரத நாட்டுக்கே ராஜாவானாலும் ரோட்டுக்கு வந்து தாகணும், நீ பெட்டைக்கே பிஸ்தாவானாலும் நாங்கள் சொல்லுறத கேட்டுத்தான் ஆகணும். ஹல்லேலூயா. உன் ரூட்டுக்கு நான் வந்து கெட்டது போதும், இனிமே நான் காட்டுற ரூட்டுக்கு வா. உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அல்லேலூயா சொல்லாமா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் எனக்கு அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அல்லேலூயா சொல்லாமா. என்னை அவர் ஆசீர்வதிக்கிறவராக, நல்ல சீர் கொடுக்கிறவராக, சிறப்பான வாழ்க்கை கொடுக்கிறவராக இருந்தார். இரண்டாவது என் பாதைக்கும் என் வாழ்க்கைக்கும் அவர் வெளிச்சமாயிருந்தார். எனக்கு எதிராய் வந்த இருளை, எனக்கு வந்த பிரச்சனைகளை, சத்துரு கொண்டு வந்த போராட்டங்களை மிக எளிதாய் கடந்து போனேன். காரணம் என்ன தெரியுமா? என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லம்மா. ஹல்லேலூயா. என் தலைக்கு என் வாழ்க்கைக்கு அவர் தீபமாயிருந்தார். நான் சொல்லுவேன், கடந்த 2019 வருஷம் முழுதும் என் வாழ்க்கைக்கு அவர் தீபமாயிருந்தார். நான் போன பாதையிலெல்லாம் கர்த்தர் எனக்கு முன்பாக போனார். ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்தோம். அந்த ஊரில் போயிட்டு இதே மாதிரி பிரச்சனை, ஒரு அமாவாசை அன்னைக்கு ஜெபம் நடத்துகிறோம், 6 பேர் வந்து நான் நடத்தவே கூடாதுன்னு சொல்லி என் மேலே சண்டை போட்டான். சமாளித்து ஒரு வீட்டை எடுத்து, அது கொஞ்சம் பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும், ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா. ஒரு 15 பிள்ளைங்க வந்தாங்க, ஒரு 10 பெரியவங்க வந்தாங்க, உட்கார வச்சு ஜெபம் பண்ணும் வார வாரம். அன்றைக்கு போய் அந்த வீட்டில் எனக்கு டவுட்டு, ஏன்னு சொன்னால் பக்கத்தில் கரும்பு தோட்டம் சொல்லுவாங்க, நிறைய பாம்பு இருக்கும்னு சொல்லி. அப்போ நான் டார்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், அந்த ரூமுக்குள்ளே போகிறேன். ஒரு சிறிய குறுகல் ரூம் அது, அப்படி கீழே எதனா இருக்குதா, ஏன்னா பாய் அங்கே தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போனேன், அப்படியே போயிட்டு பார்த்தேன், பாய் எடுத்துக்கிட்டேன், பாம்பு இல்லை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா.
திருமண மறுபடியும் வரணும்ல, இப்படி நின்று நான் பார்த்துட்டு இருக்குது பக்கத்தில், எப்படி இருக்கும் இப்படி திருமணம் இப்படி நிற்குது வாசப்படிக்கிட்ட போகும்போது நான் கீழே டாச்சு மேலே ஆச்சு தான் தெரிஞ்சிருக்கோம். நான் அப்படி வளைஞ்சிட்டே போய் நிமித்து பார்த்துட்டு பாய் எடுத்து திருமணம் அப்படி நிற்குது, என்ன பண்ணுவீங்க? டேய் தம்பி பாம்புடான பரிசுத்தவான் ஒருத்தர் கூட நிற்கலாங்க, பறந்துட்டான் பாருங்க. நான் உள்ளந்து வெளியே வர்றது பெரும்பாடாக போச்சு, அது நிற்குது அப்படியே. ஏதை சொல்கிறேன், ஒருவேளை நான் திரும்பும்போது என்னை தட்டியிருந்தா உயிர் போயிருக்கோம், அதுலேயும் கர்த்தர் என்னை காப்பாற்றான். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை பாதுகாப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தால், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்தால் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் பாதைக்கு அவர் தீபமாயிருப்பார். உங்கள் தலை பிரகாசிக்கும்படி, உங்கள் முகம் பிரகாசிக்கும்படி, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி செய்வார். எந்த இடத்திலும் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, வாசிமா, தேவனுடைய ரகசிய செயல் எங்க இருந்துச்சா பாருங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கேபிள் டிவி வந்துருச்சு, அப்போ மேல என்ன வைப்பாங்க, ஆண்டனா வைப்பாங்க. உள்ள கர 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 கரன்னு ஓடும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. மேல ஒருத்தனை ஏத்திட்டே இப்படி திருப்பிடா, அப்படி திருப்பிடா, இப்படி திருப்பிடான்னு அதை கரெக்டா திருப்பி வச்சா படம். இந்த டிவி நல்லா ஓடுவதற்கான ரகசியம் எங்க இருக்குது பேசுங்களேன், அந்த ஆண்டனாவில் இருக்குது. நாம் நல்லா ஓடுறதுக்கு ரகசியம் அந்த ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே ஜபம் இருக்கிறது, என் வீட்டுக்கு மேலே தேவனுடைய செயல் இருக்கிறது. கைத்தட்டி கத்திரி மகிமைப்படுத்து. அவர் என்னை ரகசியமாய் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நான் அது இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தேன், அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்லி கவுன்சில் ஆஃப் காட் வாஸ் ஓவர் மை டென்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பான நட்பான உறவும் நட்பான ஆலோசனைகளும் எனக்கு இருந்தது. எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தார். மேலே நான் கீழே வந்து அதை செய்து கொண்டே இருந்தேன். கைதடி கத்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நம்ம வீட்டுக்கு மேலே பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார். நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்குது, ராத்திரி நல்லா படுத்து தூங்குறோம்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ரகசிய செயல் நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிறதா. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருப்பாங்களாம், அவங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். கணவர் சிரிப்பார், அப்படி சிரிச்சா மனைவி சிரிப்பாங்களாம். இன்னும் எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரே வயித்தறிச்சிரு. அதான் நம்ம நல்லா இருந்தால் எதிர் வீட்டுக்காரன் தான் பிடிக்காத. நமக்கு முதல் எதிரியும் அவன் தான், எதிர் வீட்டுக்காரன் அவன் தான். இவன் பார்த்தா என்ன இது கணவன் மனைவி ஓன்றாள, என்ன ரகசியம், ஒரே சிரிப்பா இருக்கு. நாம கூட தான் சிரிக்கிறோம், ஆனால் இப்படி அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்களே, ரகசியம் என்ன கேட்டுருவோம் அப்படின்னு. ஒரு நாள் அந்த சிரிக்கிற வீட்டுக்கார் வெளியே வந்தார். இந்த வயிறு எதிர் வீட்டுக்காரன் வந்து நின்னான். சார் வணக்கம் அப்படின்னா, என்ன தம்பி? இல்லை நானும் பார்க்குறேன், உங்கள் குடும்பம் கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது, எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நானும் என் மனைவி கூட என்ன பண்ணுவான், நல்லா சிரித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. அவர் கேட்டால் சொல்லி ஆகணுமா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும். அவன் பாத்திரத்தை தூக்கி அடிப்பா, என் மேல பட்டா விழுந்து வந்து சிரிப்பா, என் மேல படலன்னா நான் விழுந்து வந்து சிரிப்பேன். இப்படி மாத்தி மாத்தி சிரிக்கிறது தான் உங்களுக்கு கலகலப்பா சிரிக்கிற மாதிரி வெளியே கேக்குது. இப்படி நிறைய பேர் சிரிச்சிங்கிறான். நம்ம கொஞ்சமா சிரிச்சாலும் ஆசீர்வாதமா சிரிப்போம். கைத்தறி கத்திரி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த டூப்ளிகேட் சிரிப்பு, டூப்ளிகேட் சந்தோஷமெல்லாம் நமக்குள்ள கிடையாது. ஏன்னு சொன்னா, நம்மை சந்தோஷப்பட வைக்கிறவர் கர்த்தர். அவருடைய ரகசியத்தின் ஆசீர்வாதமும் செயலும் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அவரனை நடத்துகிற தேவன், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துறாருங்க. அவர் செயலனை நடத்துதுங்க, அவர் செயலனை இயக்குதுங்க. நானா நடக்கல, அவர் என்ன நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. சொல்லமா, முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் இருக்கிறது, இரண்டாவது கர்த்தர் அருளுகிற வெளிச்சம் என் குடும்பத்தில் இருக்கிறது, மூன்றாவது கர்த்தருடைய செயல் என் குடும்பத்தில் இருக்கிறது, நாலாவது கீழே இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் போதும். ஹல்லேலூயா. நாலாவது பாருங்க, முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னோடு கூட இருந்தது, அவர் அருளின வெளிச்சம் அதுதான் என்னை வழிநடத்தி சென்றது, மூன்றாவது
அவருடைய ஆலோசனையும் அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய ரகசிய செயலும் அவருடைய நல்ல புத்திமதிகளும் என்னோடு கூட இருந்தது. நாலாவது கர்த்தரும் என் கூட தான் இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த புடி தூக்கி போட்டுட்டு அவர் தூரமா போயிடல. ஆசீர்வாதமும் இருந்தது, ஆசீர்வதிக்கிற கர்த்தரும் என்னோடு கூட இருந்தார். கைத்தறி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீங்க சொல்லுங்க, கடந்த வருஷம் எல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார், எனக்கு வெளிச்சமாய் இருந்தார். மூன்றாவது அவருடைய செயல் என்னோடு கூட இருந்தது. நாலாவது கர்த்தரும் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? பத்துல பதபதப்பு, இருபதுல இருமாப்பு, முப்பதுல முறுக்கு, நாற்பதுல நர, ஐம்பதுல ஆட்டம், அறுபதுல ஓட்டம். வீடு வரைக்கும் உறவு வரும், இந்த வீதி வரைக்கும் மனைவி வருவா, காடு வர கொல்லி போட பிள்ளை வருவா, கடைசி வரை யார் தான் வருவா சொல்லுங்கன்றதுக்கு கனடா அதெல்லாம் தனியா டீச் பண்ண தான் புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டுப்புறப்பாட்டு ஒன்று பாட வந்த நெஞ்சிக்குள்ள நல்ல செய்திய போட வந்த அந்த மக்கா பொண்ணு மக்காவை தேடி வந்த அந்த ஆண்டவர் சுவி நண்பர் தானே கூற வந்த வானத்தையும் பூமியையும் வார்த்தையாலே படைச்சவர் வார்த்தையா இறங்கி வந்து உன்ன வாழ வச்சவர் நல்லவர் கெட்டவர் யாவரோடும் உள்ளவர் அவர் தான் என்னையும் நீட்டை பேரு மாறச்சவர் மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே ஏதன்னாரே ஒருதன்னாரே தன்னே தன்னாரே ஏதன்னாரே
ஹல்லேலூயா கடந்த 2019 இல் கர்த்தரை ஆசீர்வதித்தார் அவர் அருளின வெளிச்சம் எனக்கு வழியாயிருந்தது இருளை கடந்து போனேன் அதனாலே பிரச்சனையை கடந்து போனேன் மூன்றாவது அவருடைய ஆலோசனை அவருடைய வழிநடத்துதல் அவருடைய அறிவுரைகள் புத்திமதிகள் என்னோடு கூட இருந்தது என் வாழ்க்கையை சீராய் சிறப்பாய் நடத்துவதற்கு எனக்கு அது உதவியாயிருந்தது நானாவது எல்லாவற்றையும் அருளின ஆண்டவர் என்னை தனியே விடவில்லை அந்த சர்வ வல்லவர் என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பிள்ளைகளோடும் தான் இருந்தார் அல்லேலூயா சொல்லலாமா இதை அறிக்கை பண்ணினார் அவருடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமானது நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நாமத்தையும் அறிக்கை பண்ணுங்க துதிங்க அவர் செய்த நன்மைகளை அறிக்கை பண்ணுங்க நன்றி சொல்லுங்க இப்பொழுது 2020 ல இருப்ப 19 ல இருப்பதை காட்டிலும் 20 ல இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா நீங்க ஆண்டவரை அறிந்தவரோ ஆண்டவரை அறியாதவரோ எனக்கு தெரியாது நீங்க யாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுங்க இந்த வருஷத்துல இருக்கிற சகல பிரச்சனைகளை மாற்றி அடுத்த வருஷத்துல பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார் எழுந்து நிக்கலாமா எழுந்து நிப்பு தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படி முதலாவது நம்மிடத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது முதல் ஆசீர்வாதம் நமக்குத்தான் முதல் மகிமையும் முதல் மகிழ்ச்சியும் நமக்குத்தான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலும் நம்மை மேன்மைப்படுத்துவதிலுமே அவர் குறியாயிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே அவரை பற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய அன்பை ருசி பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அவருடைய சமூகத்துல வாங்க அவரை தேடுங்க அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அந்த ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இங்கே யோபு கிடைத்த சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் எதை குறித்து கவலைப்படாதீங்க எதை குறித்து யோசிக்காதீங்க எதை குறித்து நீங்க நொந்து போகாதீங்க அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிறது ஆண்டவரிடத்தில் நன்மையோ தீமையோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் இனி வருகிற காரியங்களிலே தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார்இந்த பாடல்கள் ஆசீர்வாதமா இருக்கும் நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை எங்களுக்கு கிராம ஊழியத்துக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிப்போம் அப்படி நின்ற வண்ணமாக நல்லரும் கண்களை மூடி தேவனுடைய ரகசிய செயல் வருகிற 2020 நம்மேல் இருக்கும்படியாக தேவனுடைய நற்சீர் நம்மேல் இருக்கும்படியாக உன்னதமானவருடைய ஆலோசனை நம்முடைய வீட்டின் மேல் நம்முடைய பிள்ளைகள் மேல் நமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இருக்கும்படியாக தேவனே நம்மோடு இருந்து நடத்தும்படியாக கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா 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 இயேசுவே மனநிலையோடு துதிக்கிறோம் யாரெல்லாம் இந்த இயேசு எனக்கு வேணும் எனக்கு நல்ல சீரை கொடுக்கக்கூடியதான இயேசு என் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க கூடியதான இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துவீர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களையும் அவர் நீக்கி போடுகிறவராய் இருப்பார் அவருடைய தீபம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறதா இருக்கும்
உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இருள்களையும் எல்லா வியாகுலங்களையும் நீக்கி போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்றென்றும் வழி நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருப்பாயா? உன் இருளை அவர் நீக்கி போடுவார். இந்த இரவு வேளையிலும் தேவாவியானவர் உன்னோடு பேசினவராய் இருந்தார். நீ யாராய் இருந்தாலும் உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாய் என்று சொன்னால் இயேசு உன்னோடு வாசம் பண்ணும் போது பார்க்கும்படியாய் இயேசுப்பா என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற வியாகுலத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே, என்னுடைய வேதனையை நீக்கி போடுங்க. நான் துன்பத்தை கண்டது போதும், கண்ணீர் வடித்தது போதும், என் வாழ்க்கையில வந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், என் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்கு மனம் உங்களுக்காக ஜெபிக்க அவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் இயேசு உன் ஜீவியத்தை மாற்றுவாரு. வாயை திறந்து கூப்பிடுவாயா? இயேசுவே எனக்கு இறங்கு ஆண்டவரே, என் இருளை மாற்றி போடுங்க ஐயா, மெய்யான தீபமே என் வாழ்க்கையில் இருக்கிற அறியாமையை நீக்கி போடுங்க ஆண்டவரே, சத்தியம் வழி ஜீவன் என்று சொன்னவரே என் வாழ்வில் இறங்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி போட்டு எனக்கு நற்சீர் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களை சிருஷ்டித்த மகாபெரும் இறைவனே, உமை நோக்கி கூப்பிடுகிற எவரையும் நீ அல்ல தட்டாதபடி